என் அன்பு குழந்தையே, உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை. சமமான அளவிலேயே உன் வாழ்வில் இது இடம்பெறச் செய்கிறது. இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது. அதனால்தான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது. அது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான். இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? அது தேவையில்லை. போலியான விஷயத்தில் நிஜத்தை நீ என்றுமே துளைத்து கொள்ளாதே. அதனால்தான் உன் மனதில் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாக நினைத்து கொள். நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். பயப்படாதே. என்னை நீ மறக்கவில்லை, என்னை உன்னால் மறக்கவும் இயலாது. என் பிள்ளை, நீ என் உயிர். நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து தனித்து இருப்பதில்லை. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே. அது என்னுடைய பொறுப்பு. கவலை வேண்டாம். ஒன்றை நினைவில் கொள், நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நானே. அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். கவலைப்படாதே. என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. அதனால் கவலை வேண்டியதில்லை. அதனால் எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன். என்றும் ஆசியுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்.